Ranil Hartsil, Uri Pina, Natil Purlath and the critical theorem to Vitatiana, Arsil Vadical, Karathakan Trainer Porterigantra there. Ahnal, Iputam Purlath and Nerkadi, Adikiri the Kodi Selgantra there. Eripur Nerkadiki theorem of Kodutu Tomera, Arasanga Martha Tigantra de Tavira, Badaki Wakanamatum, Wakatina, Bitholi Puripakali Nilami, Intravarikal Bikuridan. Makalin Precheri, Kateri Impodu, Surutolil Lalakali Nilami, Enavin Udan to Kolamudikra there. Ahnal, Arsil Vadical, AC Karil, Sogusupayanam. போது மக்களையும் மக்களின் நிலைமையையும் புரிந்து கொள்வதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் அரசியல்வாதிகள் பிரிந்து செயற்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாடுகளிடம் கையெழுத்தும் நிலைக்கு வந்துவிட்டது. நாளுக்கு நாள் விலைகளின் உச்சம் பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் பாமர மக்கள் கொள்ளனவு செய்யும் அளவிற்கு விலைகள் இல்லை. ஆடம்பர பண்டங்கள் ஒரு புறம் இருக்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை சொல்வதற்கில்லை. மீண்டும் மக்கள் கொதித்தல் நிலைமை ஏற்படும். அதனால்தான் 2 வருடங்கள் அந்த கதிரையில் இருக்க வேண்டும் என முடிவு செய்தரானில் தன்னால் முடிந்தளவு அதிகார உச்சத்தினை பயன்படுத்த தொடங்கிவிட்டார். ஐநாவில் எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாலும் அதனை கூட கண்டுகொள்ளவில்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம். அதாவது ரணில் அரசாங்கம் தன்னால் முடிந்தளவு அதிகார உச்சத்தை பயன்படுத்திக் கொள்கின்றது. இதற்கு ராஜபக்சர்கள் மேலென மக்கள் நினைக்கும் அளவுக்கு ரணில் ஆட்சியை சிறப்பாக செய்கின்றார். நீதி கேட்டு போராட முடியாது. அதனையும் ஒரு செயற்பட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது. கருத்துக்களை வெளியிட முடியவில்லை. அதற்கும் கைது ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக இடுபடிகளை பாதுகாப்பதற்கு அது உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுதான் ரணிலின் மக்கள் நலத்திட்டத்தில் முக்கிய குறிப்புகள் என்று சொல்ல வேண்டும். நாணயம் அறந்த மட்டையைப் போலவே பொருட்களின் விலையேற்றமும் அமைந்து விட்டது. கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது ஜார் நாணயம் கட்டுவது என்பதில் இழுபறை. ஆனால் மக்கள் பாவம் என்ன செய்வர்? இந்த நிலையில் அரசாங்கத்தை கவிழ்க்க ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அக்டோபர் மாத இறுதிக்குள் அரசியல் சுனாமி ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதில் அனைத்து ஊழல் அரசியல்வாதிகளும் அளிக்கப்படுவார்கள் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய பெண்கள் சக்தி தேசிய அமைப்பாளருமான கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை சொன்னதுக்காக நான் சிஐடியால் விசாரணைக்கு அழைக்கப்படலாம். ஆனால் இந்த புரட்சி நிச்சயமாக அக்டோபர் மாத இறுதியில் நடக்கும். அரசியல் சுனாமி தாக்கும் போது தமக்கு முன்பிருந்த ஜனாதிபதிக்கு ஏற்பட்ட கதியே தற்போதைய ஜனாதிபதிக்கும் ஏற்படும் எனவும் கிருணிகா எச்சரித்தார். கடந்த அரகலைய பொது முக்கிய பங்காற்றிய பெண்களை இம்முறையின் தலைமை தாங்குவார்கள் என்பது நினைவிருக்கட்டும். தற்போதைய ஜனாதிபதி ஆட்சி அமைக்க போகும் நாட்கள் எண்ணப்படுகின்றன. நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் கடந்த முறை தெருவில் இறங்கினர். ஆனால் இந்த முறை ஏழைகள் தான் எழுச்சியை வழிநடத்துவார்கள் என்று கிருணிகா குறிப்பிட்டுள்ளார். மக்கள் புரட்சி எப்படி இருக்கும் என்பதை ஏற்கனவே ஒருமுறை காட்டிவிட்டனர். மீண்டும் ஒருமுறை என்பது மிக பெரும் போராட்டமாக அமையலாம். என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்.